பெறப்பட்ட 530 வெளிநாட்டவர்கள் 2020 போலி பாஸ்போர்ட்டுகளுடன் நாடு திரும்பிய பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 120 பெண்கள் உட்பட கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். கைரேகை சோதனையில் அவர்களின் பெயர் மாறி போலி பாஸ்போர்ட்டுகளுடன் திரும்பி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைரேகை சேகரிப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக்கியதன் மூலம் நூற்றுக்கணக்கான சட்டத்தை மீறுபவர்கள் நாட்டிற்குள் நுழைவது தடுக்கப்பட்டதாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மற்ற ஜிசிசி நாடுகளுக்குள் நுழையும் நாடு கடத்தப்பட்டவர்களை கண்காணிக்க ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. வளைகுடா குற்றவியல் சாட்சிக்குழு ஜிசிசி நாடுகளுக்கு கிடைக்க செய்ய தனிப்பட்ட தகவல் மற்றும் புகைப்படங்களை சேகரிக்கும். அந்த நாடுகளின் எல்லை வாயில்களில் உள்ள அதிகாரிகள் தகவல்களை தொகுத்து மீறுபவர்களை கண்டறியலாம். இதன் மூலம் காணாமல் போனவர்கள் மற்றும் பயணத்தடையை எதிர்நோக்கியவர்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். புதிய நடைமுறையில் சட்டத்தை மீறுபவர்கள் 3 வினாடிக்குள் அடையாளம் காண முடியும் என்பது இதனுடைய சிறப்பு அம்சமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.